இல்லம் தேடி கல்விங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 178,000 சென்டர்ஸ் இருக்குன்னு சொன்னால் அந்த ஒவ்வொரு சென்டர்ஸ்மே பார்த்தீங்கன்னா அந்த 1447 இருந்தாலும் 1098 ஆக இருந்தாலும் அதற்கான அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றோம். ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் குட் டச்னா என்ன, பேட் டச்னா என்ன, குழந்தைகள் எப்படி நான் ஒன்று ஒரு விஷயம் பண்ணுறேன்னா அது யார்ட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னால் நான் சொல்லாமல் இருக்க மாட்டேன், கண்டிப்பாக என் பெற்றோர்கிட்ட சொல்வேங்கிற அந்த போன்ற வாசகமாக இருந்தாலும் சரி, இதையெல்லாம் அந்த விழிப்புணர்வை கொண்டு வருகின்ற அந்த பணியில் நம்முடைய மனு முதலமைச்சர் அதிகப்படியாக எங்களை கவனம் செலுத்த சொல்லியிருக்கிறார். அதை நாங்கள் செலுத்திக் கொண்டிருக்கணும். அது மட்டுமல்ல, இதுபோல் ஈடுபடுகிறவங்க இந்த போக்சோ சட்டம் உடனடியாக பயந்து அவர்கள் மீது வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற வகையிலே தான் அதையும் அவர் வலியுறுத்தி இருக்கின்றோம். நடந்து முடிந்த ஒரு 3 நாட்கள் நடந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் கூட அந்த மாநாட்டில் கூட பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக எந்த டிபார்ட்மெண்ட் பற்றி பேசினாலும் அது எங்கேருந்து தொடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா பள்ளி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும், பள்ளியிலிருந்து இது தொடங்க வேண்டும், அங்கே இருக்கின்ற மாவட்ட ஆட்சியில் கொஞ்சம் அதிக அதிகம் கவனம் செலுத்துங்கிற வகையில் தான் அது வருது. எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் அது எங்கள் டிபார்ட்மெண்ட்டாகத்தான் இருக்கின்றது. ஆக அந்த அளவிற்கு இன்றைக்கு எல்லோருமே ஒரு முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு துறையாக இது பார்க்கப்படுகின்றது. அதிகப்படியான நிதி எங்களுடைய துறைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. நாங்கள் வருமானம் ஈட்டு தருகின்ற துறை கிடையாது, ஆனால் நல்ல முதலீட்டை இந்த நாட்டுக்கு நல்ல வட்டியை இந்த நாட்டிற்கு தரக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டாக தான் இந்த டிபார்ட்மெண்ட் பார்க்கப்படுகின்றது.